நம்ம இன்றைக்கி ஐக்யூ பற்றி பார்க்கலாம். ஐக்யூனா இன்டெலிஜென்ஸ் கோஷன். இந்த இன்டெலிஜென்ட் கோஷன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எதிர்த்த வீட்லேயோ இல்லைனா நம்ம தெருவிலையோ வந்து பேபிஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வயசு 12 வயசாக இருக்கும். ஆனால் அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியான நடவடிக்கை இருக்காது. அவங்களுக்குரிய வந்து பார்த்திங்கன்னா மென்டல் ஏஜ், எபிலிட்டி, பிரெயின் ஏஜ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அவங்களோட செயல்பாடு, அவங்களோட அறிகுறியெல்லாம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்லாம் நம்ம இது பொதுவாகவே வந்து டாக்டர்ஸ் கிட்டே போனோம்னா அந்த ஐக்யூ பற்றி தான் பேசுவாங்க. ஸோ அவங்களோட ஐக்யூ லெவல் என்ன இருக்குது, என்ன ஏதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நம்ம வீடியோக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூனா என்னென்னு பார்த்துருவோம். ஐக்யூனா என்னதுன்னா உங்கள் இன்டெலிஜென்ஸ், அதாவது வந்து உங்களோட அறிவாற்றல் வந்து எந்த லெவலுக்கு இருக்குதுன்னு செக் பண்ணுற ஒரு சோதனைக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐக்யூன்னு சொல்லுவாங்க. இது வந்து நுண்ணறிவு, அதாவது உங்களோட அறிவாற்றல், உங்களோட இன்டெலிஜென்ஸ் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐக்யூ டெஸ்ட். அந்த ஐக்யூ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி இருக்கும், ஆவரேஜ் டெஸ்ட், அதாவது ஐக்யூ எழுதணும்னா நமக்கு வந்து அதுக்குரிய மதிப்பு அவுட்புட் வந்து எப்படி தருவாங்கன்னா உங்களுக்கு வந்து வேல்யூஸ்லாம் தருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா 100, 125, 85 அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜ், அதாவது ஒரு ஹியூமனுக்கு வந்து நார்மலாக வந்து ஐக்யூ லெவல் எவ்வளோ இருக்கணும்னா 90லேருந்து 109 வரைக்கும் இருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து 90லேருந்து 109 வரைக்கும் இருந்துச்சுன்னா அவங்களோட ஆக்டிவிட்டீஸும் சரி, அவங்களோட இது எல்லாமே சரி, அவங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் வந்து அவங்கள்ட்ட இருக்கும். அதே இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 82, 89 இருந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக, லோ ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே வந்து பிலோ 69 பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி லோன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்குரிய நடவடிக்கை எல்லாமே வந்து பின்தங்கி இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டல் ஏஜ், அவங்களோட ஃபிசிக்கல் ஏஜுக்கு வந்து அப்பியரன்ஸுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமேட்டு. ஸோ அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்யூ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ அவங்கள வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டு, அதாவது வந்து மென்டலி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சைல்டுன்னுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து சுப்பீரியர்னு சொல்லுவாங்க. அதாவது சுப்பீரியர்னால் 110க்கு மேலே இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஹை ஆவரேஜில் இருப்பாங்க. 130க்கு மேலே உள்ளவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வெரி வெரி சுப்பீரியர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு வந்து இருக்குல்ல, இந்த ஐக்யூ டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 விதத்தில் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்று வந்து வெர்பல், இன்னொன்று வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுன்னுவாங்க. வெர்பல்னால் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வெர்பல்ன்றது அதில் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். அடல்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும், சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்யூ டெஸ்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி மாறுபடும். அதே நேரத்தில் லாங்குவேஜுக்கு அதுக்கேற்ற மாதிரி மாறுபடும். ஏன்னா நம்மளோட லாங்குவேஜ் வந்து இப்போ தமிழ்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லாங்குவேஜ் தமிழ்னு இருக்கும்போது ஐக்யூ டெஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து இங்கிலீஷில் இருந்துச்சுன்னா வந்து நமக்கும் அந்த டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ஸோ ஐக்யூ டெஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா எந்த மதர் டங்கில் இருக்கும் அந்த மதர் டங்கிலவே ஐக்யூ டெஸ்ட் எடுத்துக்கிட்டால் நல்லதுன்னுவாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரி, கல்ச்சர் எல்லாமே மாறுபடும். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு நம்ம லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரியான ஐக்யூ டெஸ்ட் எடுக்கிறது தான் கரெக்டு. இந்த வெர்பல் டெஸ்ட்டு, இந்த பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுனா என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாகவே வெர்பல் டெஸ்ட்டுனா உங்களுக்கு வந்து ஐக்யூ டெஸ்ட் எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். அது ஃபார்வேர்டு, இப்போ கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸை வேகமாக மெமரைஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஏன்னா கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அதோட இப்போ நீங்கள் டிவி ஷோஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அப்ரிவேஷன் சொல்கிற குழந்தைகள்லாம் பார்த்துருப்பீங்க. இல்லைனா மேத்தமெட்டிக்கலாக ப்ரூவ் பண்ணுற குழந்தைகளை பார்த்துருப்பீங்க. கால்குலேட்டர் எதுவுமே தேவையில்லை அந்த குழந்தைகளுக்கு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் லெவலில் அந்த குழந்தைகளுக்குலாம் டெஸ்ட்டு பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு லெட்டர்ஸு இல்லைனா ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அப்ரிவேஷன் சொல்கிறது, அவங்களோட மெமரைஸ் பவர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா சாட்டை படத்தில் வந்து ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கே சிரமப்படும். ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா புத்தகத்தை தலைகளாக வச்சுட்டு படிக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து ரீட் பண்ணும் அந்த புத்தகத்தை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அன்பன் படத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சீனில் வந்து விஜய் வந்து புக்கில் உள்ள டாப்பிக்கை வந்து, அதாவது புக்குக்குரிய நேமுக்கு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வந்து A to Z வந்து மெமரைஸ் பண்ணி செய்கிற மாதிரி, ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எபிலிட்டி இருக்கட்டும். அதே நேரத்தில் அந்த விஜய் படத்தில் அவரோட ஃப்ரெண்டு, அதாவது சத்யன், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி மெமரைஸ் பண்ணுறதுக்குரிய எபிலிட்டி இருக்கும். ஸோ இந்த எபிலிட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் டெஸ்ட்டோடு சேரும். பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுனா என்னதுன்னா இப்போ வந்து உங்களுக்கு பிக்சரைசேஷனோ இல்லனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கையில கொடுத்தோ இல்லனா வந்து ஒரு வீடியோவை ஸ்க்ரோல் பண்ணிட்டோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வேல்டே வந்து தனியா இருக்கும். அதாவது இப்போ வந்து ஒரு பிக்சர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ நம்ம வந்து சுடுகு பாப்போம். அந்த நம்பர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேப்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிந்து பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா வேஸ் வந்து வரைஞ்சு விட்டுருப்பாங்க. அந்த வேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாவே வந்து குழந்தை ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட் ஆக வந்து பாத்தீங்கன்னா அடல்ட்டே கண்டுபிடிக்க முடியாத லெவல்ல வந்து சின்ன குழந்தையெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்ப்பீங்க. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்ல வரும். இது வந்து ஹரிதாஸ் படத்துல பாத்தீங்கன்னா கிஷோர் வந்து தன்னோட குழந்தைய வந்து ரன்னிங் ரேஸ்ல வந்து சேர்க்கறதுக்காண்டி போவார். அந்த இடத்துல வந்து அந்த பையன் வந்து டியூப் கையில் வச்சுக்கிட்டு வேகமாகவே சேர்த்துற மாதிரி காட்டுவான். அதே நேரத்தில் ஒரு 50 years ஆஃப் ஏஜ் அவர் வந்து என்ன சொல்லுவாப்புல என்னால் இந்த கியூபை வந்து சேர்க்க முடியலன்னு சொல்லுவார். ஆனால் அந்த பையன் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே சேர்த்துருவான். இது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டுன்னுவாங்க. இந்த டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐக்யூ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபார்முலா வச்சு பண்ணுவாங்க. ஐக்யூ ஃபார்முலா என்னென்னா மென்டல் ஏஜ் டிவைடட் பை கிரானிக்கல் ஏஜ் இன்ட்டு 100ன்னுவாங்க. மென்டல் ஏஜ்னால் உங்களுக்கு என்ன எல்லாத்துக்கும் தெரியும். மென்டல் ஏஜ்னால் பிரெயின் ஸ்கில் ஏஜ். அதாவது அவங்க நுண்ணறிவு அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அறிவாற்றல் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்குறது தான் மென்டல் ஏஜ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்கல் ஏஜ். கிரானிக்கல் ஏஜ்னால் ஒன்றுமே இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த் உங்களோட ஏஜ் தான். ஃபிசிக்கல் ஏஜ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிரானிக்கல் ஏஜ்னுவாங்க. இன்ட்டு 100 போட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஐக்யூ ஸ்கோரு. இந்த ஐக்யூ வந்து செக் பண்ணுறது பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஏகப்பட்ட டெஸ்டஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி வந்து பேச்சுலர் இண்டிவிஜுவல் அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அந்த இதுதான் நம்ம பார்ப்போம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் அடல்ட் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இருக்குது. அதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்குரிய டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட டெஸ்டஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷனாக வந்து அடல்ட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்கும். ஐக்யூ டெஸ்ட் இந்த ஐக்யூ டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே டெஸ்டஸ் இருக்குன்றாங்க. ஆனால் நீங்கள் வந்து குறிப்பிட்ட வரைக்கும் டாக்டர்ஸை வந்து நேரடியாக நீங்கள் போய் பார்க்குறது தான் வந்து உங்களோட ஐக்யூ டெஸ்ட் உங்களோட ஐக்யூ லெவல் வந்து கரெக்டாக இருக்கா என்னதுன்னு பார்க்க முடியும். ஏன்னா வந்து நான் சொன்ன மாதிரிட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இப்போ வந்து ஹரிதாஸ் படத்தில் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டிங்கன்னா விசுவலைஸாக அந்த குழந்தைக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது. அவங்க பேசுகிறது எதுவுமே புரியாது. ஆனால் வந்து அந்த குழந்தையோட செயல்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கு போய் ஐக்யூ டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெர்பல் லெவலில் நம்ம அதாவது கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸு அந்த மாதிரி நம்ம எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குழந்தைகளுக்குள்ள பண்ண முடியாது. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் எடுத்தால் தான் அந்த குழந்தையோட உண்மையான ஐக்யூ டெஸ்ட் பார்த்துக்க முடியும். இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைகளோட ஐக்யூ டெஸ்ட் நம்ம பார்த்ததுக்கப்புறம் அந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை தான் நம்ம செய்ய முடியும். அப்படின்னா தான் அந்த ஐக்யூ டெஸ்ட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிற டாபிக் இன்றைக்கி. உங்களெல்லாம் சில பேருக்கு இந்த டாபிக் வந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ்.